பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கு. வெல்கம் டு பாடி பில்டிங் பாராடைம். ஓவரால் கம்பாரிசன் 1, 2, 3 கம்பாரிசன் போகுது. அதில் காமேஸை பொறுத்த வரைக்கும் பெரிய உள்ள கண்டிஷன்லாம் வந்து கொண்டு வரதுக்காக ரொம்ப ஆல்ட்டியில் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து ட்ரை பண்ணுறதுல வந்து அவர் கவனம் செலுத்தலை. எப்பயுமே காமேஷை பொறுத்த வரைக்கும் உடம்பு மாசு ஏற்றதில் வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்த மாட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஃபஷனல் தான் அப்பர் பாடிக்கும் லோயர் பாடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து பெரிய அளவில் கம்மி பண்ணணும். சிமெட்ரி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நான் வந்து முயற்சி பண்ணுவேன். லெக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. காமேஷ் அஸ்வித்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செஸ்ட்டு பேக்கெல்லாம் ரொம்ப வீக்கு. அப்படி இருந்தும் இந்த போட்டியில் வந்து சிறப்பாக செயல்படுறாரு. அவரும் வந்து வெயில் காரணமாக அவர் வந்து பெரிய அளவில் வாட்டர் கட் பண்ணதில் வந்து பெரிய அளவில் அழட்டிக்கல. உடம்பு அழுந்து போகுதுன்னு பெரிய அளவில் வாட்டர் கட் பண்ணல. பேக்டோலாம் பைசப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அடிக்கிறதுக்கு எல்லாம் தகுதியும் வந்து வேலை ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் தகுதி இருக்குது. இருந்தாலும் கண்டிஷன் சுத்தமாக பத்தலை. அவனும் ஒன்று பெரிய அளவுகள் ஒன்றும் இல்லை. ஓவரால் அட்சமே ஒன்றும் பெரிய அளவுகள் இல்லை. அதெல்லாம் ஊதி தள்ளிடலாம். அந்தளவுக்கு மஸ்குலாரிட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிஷன் அந்தளவு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த காண்டஸ்ட் பொறுத்த வரைக்கும் அஸ்வித்தும் சரி காமேஷ் சரி சிறந்த கண்டிஷன் சொல்ல முடியாது. இது ரெண்டுத்தையும் நல்ல கண்டிஷன் எடுத்துக்க முடியாது. ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் சுமாரான கண்டிஷன் தான் பண்ணுறாங்க. அப்புறம் அப்டமன் தைஸை பொறுத்த வரைக்கும் காமேஷ் ரொம்ப ஸ்லோ. இது வந்து இப்படி மாதிரிலாம் பண்ணுறது வந்து சிறப்பான ஒரு அணுகுமுறை கிடையாது. குயிக்காக பண்ணோம். லெக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கண்ட்ரோலாக பிடிக்கணும். அஸ்வித்தை பொறுத்த வரைக்கும் அப்டமன் தைஸ் பிடிச்சிருவான். இருந்தாலும் இந்த வாட்டி கண்டிஷன் சரியில்லை. அதனால தான் வந்து ரெண்டாவது இடம் மூணாவதமாக மாறிச்சு காமேஷுக்கு. இல்லைனா ஈஸியாக வந்து அஸ்வித் ஓவரில் அடிச்சிருப்பான். காமேஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்ல வாங்கியிருப்பான். அது காமேஷை பொறுத்த வரைக்கும் லெக்கை வந்து டெவலப் பண்ணோம். அப்படி இருந்தும் இது வந்து ரொம்ப கடினமான போட்டி. இந்த நேரத்தில் இது வந்து இந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து தயார் பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறது வந்து நம்ம வந்து பாராட்டித்தான் ஆகணும். இது சிறந்த ஃபார்ம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, சிறந்த ஃபார்ம் கிடையாது. அதுக்காக வந்து எங்களோட கஷ்டம் வந்து நீங்கள் வந்து கிடல் பண்ண முடியாது. யாரும் வந்து கேவலமாக சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டா இது நாங்கள் பண்ணுறோம். தண்ணி குடிக்கிறாரு அஸ்வித்து. அஸ்வித்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிலில். அதனால் தண்ணி குடிக்கிறார் அவர். காமேஷம் அவருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து குடித்தார். அவர் கிராம்ப் எதுவும் வரக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தோம் வெயில் காலன்றனால. இந்த போட்டிலே ஒருத்தர் வந்து சிவியராக வந்து கிராம்ப் ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் மருத்துவ உதவி நாடுற அளவுக்கு போயிட்டார் அவர். இப்போ வந்து ஓவரால் போசிங் நடக்குது. ஃப்ரீ போசிங்கு மியூசிக்கல் போஸ் நடக்குது. இதில் வந்து காமேஷை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக உடற்கட்டை வெளிப்படுத்துறது ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாரு. அஸ்வித் தமனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு போஸ்ட் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி போஸ்ட் பண்ணுற மாதிரி தெரில. இருந்தாலும் ரசிகர் வந்து உற்சாகப்படுத்தணுன்னு மகிழ்வு வைக்கிற அளவு தான் போஸ்ட் பண்ணாரு. கண்டி 100% ஜெயிக்கிற அளவுக்கு அவர் வந்து போஸ்ட் பண்ணல தான் சொல்லுவேன். அஸ்வித் தமனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே நான் எதிர்பார்க்குறேன்னு அந்த போஸ்டிங் ரொட்டின் பண்ணும்போது சிறந்த ட்ரைசப்ஸ் வச்சுன்னு இருக்கிற அஸ்வித்தாமன் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வாட்டி கூட தெரியும் சைட் ட்ரைசப் போசியாக அவரோட போசிங் ரூட்டில் பண்ண மாட்டுறாரு, செய்ய மாட்டாரு. அதே போல் தொடர்ச்சியாக வந்து என் சைடு போஸில் வந்து சிறப்பாக இருக்குது. சிறப்பாக தெரியக்கூடிய தோற்றம் வந்து சைடு வியூவில் தான் நல்லா தெரியும் அஸ்வித். அப்படி இருந்தும் சைடு பக்கமே காட்டாத சைடு வியூவே காட்ட மாட்டேறான். அதே பிரச்சனை தான் வந்து காமேஷுக்கும். பேக் ரொம்ப மோசம் அஸ்வித்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தும் ஏன் வந்து சும்மானா திரும்பி பேக் பின்னாடி பேக் காட்டுற மாதிரி சும்மா திரும்பி பின்னாடி நிற்கிறான் எனக்கு புரியல. எனக்கு பரிசு கொடுக்குற நிகழ்வு வந்து நடக்குது. இப்போது காமேஷுக்கு வந்து ஓவரில் தேர்ட் வந்ததுக்காக அவருக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. அவரோட கடுமையான உழைப்பு வந்து பாராட்டத்தக்கது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து தீவிரமான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர் வந்து ஒரு வாரமாக ஓய்வில் இருந்தார். அதனால தான் இந்த போட்டி வந்து சிறப்பாக வந்து அவரால் செயல்பட முடியல. குறைஞ்சது ஒரு 5 to 8 pounds தசையை வந்து அவர் இழந்துட்டுருப்பார். அதனால தான் அவர் கால் வந்து ரொம்ப வீக்காக தெரிது. அவரோட நல்ல டெப்ரெஷன் வந்து நல்லா தெரியல. டெப்த்தாகவும் இல்லை. அதுதான் அவரோட இந்த மூணாவது இடத்துக்கான காரணம். இல்லைனா அவர் வந்து ஈஸியாக வந்து ரெண்டாவது இடத்த பண்ணியிருப்பார். அஸ்வித் தமனை பொறுத்த வரைக்கும் இந்த காண்டஸ்ட்க்கு வந்து சுத்தமாக கண்டிஷன் இல்லை. இவரும் வந்து ஒரு வார காலம் வந்து ஓய்வுக்கு போயிட்டார். அவர் ஏன் ஓய்வு போனார்? வந்து உடல்நல குறைபாடுனால ஓய்வு போல. இவர் கட்டாய ஓய்வுக்கு போயிட்டார். இவர் ஓய்வு இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே தொடர்ச்சியாக போட்டில் கலந்ததுனால அவர் வந்து ஓய்வு தேவைப்படுறதுனால அவர் ஓய்வு எடுத்தார். ஓய்வு எடுத்து வெக்கேஷன் போனார் அவர். அதனால் இந்த போட்டில் ஒரு சிறப்பாக செயல்பட முடியல. காமேஷன் சரி அஸ்வித் தமனும் சரி ரெண்டு பேருமே வந்து சிறந்த கண்டிஷனில் இந்த போட்டில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே வந்து சிறந்த கண்டிஷனில் வரதுக்காக பெரிய அளவில் முயற்சியில் இது வந்து எடுக்கலை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நல குறைபாடு இருந்தது. ஒருத்தருக்கு வந்து ஓய்வு கட்டாயமாக ஓய்வு எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஓய்வுலேருந்து திரும்பி வந்து இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று.
இந்த வெயிலையும் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய பொருளாதார பிரச்சனை அதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது வந்து பெரிய விஷயம். இதை வந்து நிறைய பேர் வந்து கேவலமாக கிண்டல் கிண்டல் பண்ணி சிரிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இது வந்து மோசமான ஒரு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இதுக்கே வந்து நம்ம வந்து கடினமான உழைப்பு போட வேண்டியது. எங்கள் டீம் ஒட்டுமொத்த டீமே வந்து இதுக்காக கடினமாக உழைச்சி இதுக்காக நான் வந்து நிறைய தியாகம் பண்ணி போய் இந்த போட்டியில் பங்கெடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி தான் நாங்கள் வந்து இதை செஞ்சோம். ரெண்டு பேருக்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் என்னோடய நண்பர்களெலாம் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சவங்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.